பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் ஐட்டங்கள் அந்த மாதிரி கூட்டத்தில் வீல் சேரில் அப்படியே ஹாயாக நண்பர்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒருவழியாக வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே என்ட்ரி ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நிறையா ரூம்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக ரூம். நம்ம தேடி பிடிக்கலாம், தேடி பிடிச்சோம்னா நமக்கு நல்ல ரூம் கிடைக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன லாட்ஜ் இருக்குது. ஸோ நமக்கு எதுக்கு படமாக இருந்தோம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம் பார்த்து பிடிச்சலாம். பார்த்தீங்கன்னா ஏஎம் லாட்ஜ், இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இங்கேருந்து இப்போ நாங்கள் பீச்சுக்கு கிளம்புறோம், வீட்டிலே தான் போகிறோம். ஸோ உள்ளே ரெண்டு பேர் கையாக போயிட்டுருக்கோம். நான் நம்ம சைடு திருச்சி மணி எப்படி கிளம்பிங்கன்னா குணா கலைங்க. இப்போ பாருங்க, நம்ம லெனின் வந்து வந்துட்டுருக்காப்புல. நைட் டைம் வேளாங்கண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் ஏதாவது வாங்குறது இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது. ஃபேன்சி ஐட்டங்கள் அந்த மாதிரி செப்பல் கடை ஸோ நிறையா இருக்குது. ரைட் டைம் வேளாங்கண்ணி வீல் சேர் ரைடு அப்படியே ஜாலியாக தள்ளிட்டு நல்லாயிருக்கு. இந்த மூமெண்ட் இந்த மாதிரி ஒரு பயணம் நல்லாயிருக்கு. மக்கள் நடுவில் கூட்டத்தில் வீல் சேரில் அப்படியே ஹாயா. இங்கே பார்த்தீங்கன்னா தேவாலயம் இருக்கிறது, இதுதான் நினைக்கிறேன். எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணி வந்திருக்கேன். ஸோ அங்கே தெரியாததாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் தெரியும் லைனில் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, அவரே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேளாங்கண்ணி இல்லை கவுண்ட் கட்டி விட்டுருக்கோம். இந்த பீச்சு போயிட்டு போகிறோம். ரோடு பார்த்து எவ்வளோ ரெஸ்ஸாக இருந்தாங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் டூரிஸ்ட். ஸோ நம்மளும் அந்த கூட்டத்தில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆச்சு முன்னாடி. ஸோ அந்த சைடு போயிட்டு இந்த சைடு திரும்பிட்டாங்க. ஆ பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம், அவ்வளோ கொஞ்சம் தூரம் தான், பீச்சுக்கு போயிடலாம். இதுதான் பீச் ஏற்ற மாதிரி இருக்குது. மணல் இதுக்கு மேலே தள்ளுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ரிவர்ஸில் ரிவர்ஸில் போகலாம், ரிவர்ஸில் போனால் தான் போக முடியும், முன்னாடி போனால் போக முடியாது. மணல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிவர்ஸில் தள்ள தான் தள்ள முடியும், முன்னாடி போனால் தள்ள முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளிட்டு போகலாம். கடல் மணல். ஸோ அதில் வீல் சேர் தள்ளுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ பின்னால் எழுத்துட்டு போனால் மட்டும்தான் எழுத்துட்டு போக முடியும், அப்படி இல்லைன்னா வீலிங்கில் தான் போக முடியும். அப்படியே மெது மெதுவா. ஓகே, பிரதர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் லைனின் வண்டி அங்கேயிருந்து தள்ளிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ உள்ளே போகிறதுக்குமே அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ வந்துட்டுருக்காங்க பாருங்க, அந்த பிரதர் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் பிரதர், உங்கள் நேம்? நேம் ஜோபின். ஜோபின், கொஞ்சம் 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 லாங்கில் இருந்துங்க. அப்படி உங்கள் நேம்? ஜோபின். ஜோபின், எந்த ஊர் நீங்கள்? கேரளா. கேரளா. ஸோ ரொம்ப தேங்க்யூ பிரதர், நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரதர் நமக்கு அங்கிருந்து. ஓகே ஓகே, பரவாயில்ல. எனக்கு முன்னாடி பாருங்க கடற்கரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வேளாங்கண்ணியில் கடற்கரையில் இருக்கோம். நைட்டு செம்மையாக காற்று அடிக்குது, நைட் டைம் சமஃபீல். நைட் டைம் கடற்கரையோட அந்த சத்தமும் அந்த அலையோட அந்த அழகும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே செம்ம ஃபீல். இவர் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு போதும் அலை, அந்தளவுக்கு நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம், அலை பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே வீல் சேரில் வந்து நம்ம கடல் அலையை வந்து நம்ம அப்படியே கைகளால் நம்ம அள்ளி அப்படியே ஆர்ப்பரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வீல் சேர்லேயே வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடலாம் கடல் அலை பக்கத்தில். ஸோ நைட் டைம் கடற்கரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நைட் டைம் கண்டிப்பாக. அம்மா ஃபீலுங்க, காற்று அந்த அலை சத்தம்
அப்படியே சில்வர் கலரில் வர்ற அந்த அலை வேற லெவல் ஃபீலுங்க. விடிய விடிய அப்படியே இங்கேயே உட்காந்துட்ருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல வந்து இங்கே உட்காந்து இதை அனுபவிச்சா தான் எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம நம்ம நண்பர்கள் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு நாலு பேர் வந்திருக்கோம். ஸோ அப்படியே பாருங்கள் இந்த கடல் அலையை நான் ரசிச்சுட்டு அப்படியே எவ்வளோ ஹாயாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இது அது என்ன சோளம் அந்த இனிப்பு சோளம் வாங்கி அதில் அப்படியே சோளம் சாப்பிட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எங்கள் கால் பக்கத்தில் வந்து போகுது தண்ணி, எவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு பாருங்க. இதான் இங்கே பாருங்க என்னுடைய கால் இங்கே இருக்குது, தண்ணி வந்துருக்கு இடத்த பாருங்க. இவ்வளோ பக்கத்தில் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம், செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல், இந்த மாதிரி ஒரு பயணம், இந்த மாதிரி ஒரு நினைவுகள் இதெல்லாம் லைஃப்பில் கிடைக்காது. இதெல்லாம் அனுபவிச்சிடணும். இந்த ஒரு லைஃப், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ, என்ன பண்ண நினைக்கிறோமோ, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடணும். வேறு முடிஞ்சு தெளிவாக தெரியாது இருக்கு டைம், இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருக்கோம். எப்படி சொல்கிறது, வேறு லெவல் சந்தோஷம். ரைட் டைமு இங்கே பாருங்கள் அலை எங்கள் பக்கத்தில் வந்துருக்கு, நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம். உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் ஒரு வீடியோ கண்டன் பேக் வீடியோ போட்டு அதே மாதிரி எல்லோரும் வாங்க ஜாலியாக இருக்கும். சில நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யாரும் வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரி வாங்க ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். அண்ணனை சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் போவோம், லைஃப்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம லைஃப்பில் வந்து அப்பப்போ கஷ்டம் வரத்தான் செய்யும், நம்மளை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் போய் ஆகணும். நம்மளை பிடிச்சவங்கள வரவேற்றுங்க, நம்மளை பிடிக்கலைன்னு போகிறவங்கள விட்டுருங்க, அப்படியே போயிட்டு போகிறாங்க. ஸோ அதை பற்றி இதை பற்றி கவலைப்படுறீங்க லைஃப்பில் சரிங்களா, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அதைத்தான் நாங்கள் நம்ம நண்பர்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ரேம்ப் போட்டிருக்காங்க, உள்ளே நம்ம போகிறதுக்கு பாதை போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வேற இல்லை, அந்த பாதைலாம் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் தூரம் வண்டியை வீல் சேரை வந்து பேக் சைடு அப்படியே எடுத்துகிட்டே வந்தால் போதும், நம்ம கடல் அப்படியே பக்கத்தில் வந்து நான் பார்த்து கடல் அலைய தொட்டு விளையாடலாம். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. உடனே காமிச்சிட்டா அவனை தெரியும், நான் எல்லாருக்கும் தெரியல உடனே. என்ன பண்ணுறா கூட சந்தோஷம் இன்றைக்கி, உண்மையிலே மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் செம்ம ஹாப்பிங்க. எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய ஸோ லைஃப்பில் எங்களுக்கு கிடச்சிருக்குது, செம்ம ஹாப்பிங்க. நல்லா என்ஜாய் பண்ணி வந்து இங்கே வந்து ஸோ சூப்பர் நைட் டைம் வந்து செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஆமாம், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ ஃபீலாக இருந்தாலும் ஸோ அதெல்லாம் கடந்து வந்து இந்த இடத்துல உட்காரும்போது அது ஒரு வேற ஒரு ஃபீல். உண்மையிலே இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்களும் வாங்க நைட்டில் வேற அன்னைக்கு. ஓகே, நமக்கு வந்து நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க இங்கே கடலுக்கு வந்தவங்க. ஸோ ரொம்ப ஒரு இதாங்க, நம்ம வந்து என்றைக்குமே வந்து வெளில போனால் வந்து யாரும் நமக்கு உதவி பண்ணுவா, யார் நமக்கு ஹெல்ப், அந்த மாதிரிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க. வீட்டுக்குள்ளே முனை கிடைக்காம நீங்கள் பாருங்கள், தைரியமாக வெளில வாங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி எதுவும் கவலைப்படாது. நானும் அப்படி தான், எங்கே போனாலும் தனியாக தான் படித்திருக்கேன், யாரையும் கொடுக்க மாட்டேன். ஸோ போகிற இடங்களில் சின்ன சின்ன உதவிகள் இந்த வேளாங்கண்ணிக்கு வாங்க கண்டிப்பாக. நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் ரொம்ப தூரம் நம்ம போகிற மாதிரி இருக்கும், கடற்கரைக்கு வண்டி தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ இந்த வேளாங்கண்ணி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பக்கம்தான் நம்ம இங்கே கடற்கரைக்கு வர்றதுக்கு, ரொம்ப தூரமும் இல்லை, வண்டி தள்ளுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பேக்கில் இழுத்து வந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, முன்னாடி தள்ள முடியாத வண்டியை. ஸோ பேக் சைடு இழுத்துட்டு வரலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க நைட் டைமில் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, உங்கள் ஃபேமிலி கூட. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து உள்ள பீச்சிலேருந்து வெளில வந்துட்டோம். ஸோ ப்ரோ பேர் ஒத்துப்பாண்டி, எந்த ஒரு அறந்தாங்கி, அறந்தாங்கி அறந்தாங்க, அறந்தாங்க தான் ப்ரோ. எங்களை உள்ள இருந்து வெளில கூட்டு வந்தது இவங்க தான், அந்த பீச் பண்ணல தண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்தது. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், பை ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ.
ஓகே, நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, காலைல சந்திக்கலாம் இதே இடத்துல இந்த பீச்சில். பகல் டைமில் உங்களுக்கு எப்படி இருக்க பண்ணுறது காமிச்சிடுறோம். ஓகே, பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். செம பிளேஸ், நம்ம வீல் சேர் வந்து நேராக அலை பக்கத்துலேயே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இடம். பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி, நைட்டு தான் பீச் வந்து வெளியானோம். ஸோ பாருங்க, 11 மணிக்கு வேளாங்கண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நிறையா க்ரௌடு பீச்சுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ரூம் போயிட்டுருக்கோம், 8:00 பீச்சு போயிட்டுருக்காங்க. நைட் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் வேளாங்கண்ணி. நாங்கள் வந்து இன்றைக்கி அதை அனுபவிச்சோம். நாங்கள் வந்து பீச் வந்து விளையாண்டு அப்புறம் இந்த கடைக்கு வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், மீன் வந்து எப்போ அடிக்க வச்சுருக்கா பாருங்கள். நிறையா மீன் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது. மீன் குழம்பு, அது இருக்கும்ண்ணா. அது இருக்கும், சிக்கன் குழம்பு. ஆ, ஏற்ற நேரம் சிக்கன் குழம்பு. இங்கே வைங்கண்ணா. கலக்கியா இருந்து சொன்னீங்க, கலக்கி இருக்குது உங்களுக்கு. நல்லா இங்கே வச்சுருந்தா உரமா 3 இன்ச். எனக்கு பார்த்தீங்கன்னா தோசை, ஒரு மீன், ஒரு கலக்கி, அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்லிக்க மணி, 3 பரோட்டா, 1 ஆம்லெட்டு. குணா, 3 பரோட்டா, 1 ஆம்லெட்டு, ஒரு தோசை, ஒரு புட்டா. இல்லை மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30. ஸோ நாங்கள் அந்த டைமில் வந்திருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ் வந்து கேட்டு அடைச்சிட்டாங்க மீன்கிட்ட. ஓகே, இப்போ தான் நான் கால் பண்ணி பேசினேன். ஸோ பேசணுன்னே கதை தந்துட்டாங்க. அப்படி உள்ளே போக முடியும் ஒரு விஷயம். ரொம்ப இந்த ரூமில் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இன்னைக்கு இதை முதல் நைட்டு. நேற்று நைட்டு வந்து நாங்கள் வந்தோடனே கருணை இல்லம் அங்கே போய் தங்கிட்டோம். ஸோ அங்கே தங்கிட்டு காலையில் தான் வந்து ரூம் பிடிச்சோம். நாங்கள் ரூம் பிடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் கருணை எல்லாத்துக்கே போயிட்டோம். அங்கே போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைட் போனோம், இல்லை வீல் சேர்லேயே போனோம். ஸோ செம ஹாப்பியாக இருந்தது பீச்சுக்கு. அந்த வீட்டில் பார்த்துருக்கீங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30. ஓகே, நாளைக்கு காலையில் மறுபடியும் பீச்சுக்கு போவோம். மாதா அவங்கள போய் தரிசிப்போம். ஓகே, எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு நான் தூங்குறோம், ரெண்டாவது வந்து மகாமணி திருச்சி, அடுத்து குணா, அதுக்கப்புறம் லெலினு, அதுக்கப்புறம் நமக்கு குணாவோட கூட வந்துருக்காப்புல துறையா பேர் துறை சிங்கம். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்ப். நேற்றுல வந்து துறை தான் அவர் இல்லைன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல, இந்த பெரிய விஷயம். அதனால் லெனின் தான் ரொம்ப ஹெல்ப். ஆமாம், ஸோ அதனால் வந்து பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வேறு யாருமே கூட இல்லை அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை எல்லாருமே இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரெண்டு நாளாக எங்கள் கூட துறை இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஆமாம், ஓகே, நாங்கள் தூங்குகிறோம். ரொம்ப டைம் ஆச்சு, காலைல எழுந்திரிச்சு கடற்கரையில் சந்திக்கலாம். ஓகே, எல்லாம் குட் நைட் சொல்லுங்கள். மகாமணி, ஓகே, குட் நைட், பாய். கலன் பார்க்கலாம். இங்கேருந்து நேராக பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இதில் போயிட்டு இறங்கிட்டு அங்கே சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெமரிஸ்லாம் சேர்த்துட்டு மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியலாம். சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ஜெய ஜெயன் இருக்குது இந்த ஏரியாவே. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் சரி, இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து நைட்டு வீல் சேரில் நாங்கள் இதே வழியில் தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு போனோம். ஸோ நைட்டே நீங்கள் இந்த ஏரியா பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைட்லாம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அதே ஏரியா தான், அதே வீதியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு. ஸோ பகல் டைமில் அந்த இடம் அந்த வீதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறக்காக தான். ஸோ நாங்கள் பகல் டைம்லேயும் அதே வீதியில் வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க நேராக பீச்சுக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே போய் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். நைட்டு நீங்கள் பீச் பார்த்துருப்பீங்க. ஸோ பகல் டைம்லேயும் அந்த பீச் எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூவாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலுக்கு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நன்றி. ஓகே, இது நேரம் நம்ம உள்ளே தான் போகணும் ஃபியூச்சரில். ஓகே, வண்டி நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கி உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு கடலை அலையை பார்த்து கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இறங்கியாச்சு, பீச்சில் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பகல் டைமில் வந்தாச்சு. நைட் டைம் நம்ம இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருந்தோம் நைட்டு. தண்ணி நைட்டு வந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூடவே வருது. இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட அவங்க பார்ட்னர் கூட எப்படிலாம் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே ஜாலியாக பீச் மேலே உட்காந்துட்டு இந்த சைடில் பின்னால் பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. ஸோ மீன்லாம் நிறையா விதவிதமாக வச்சுருக்காங்க. கடற்கரைக்கு வந்தாலே வந்து மனசுலாம் அப்படியே ஃப்ரீயாக ஆகிடுங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை. நாங்களும் வந்து உள்ளே இறங்கி குடிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்தது. ஸோ நாங்கள் காலையிலே மாதா கோயில் போனாலும் ரூம்லேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். டைமும் இல்லை, அதனால் நாங்கள் இறங்கி உள்ளே இறங்கி குடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உள்ளே வந்து இறங்கி செம்மையாக ரொம்ப விளாண்டுடலாம். போய் எனக்கு தண்ணியை பார்க்கும்போது உள்ளே போய் தண்ணி விளாட்ணும் ஆசையாக இருக்குது. ஆனால் வெளில அவங்களாம் இன்னும் உள்ளே வரல, அவங்களாம் பைக்கில் வெளில நின்றுருக்காங்க. உணவு கூட வந்த பிறகு அவர் இறங்கிட்டு அது ஆகுது. தண்ணியை பார்க்க ஆசை வந்துட்டு இந்த குழந்தைங்களை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ரேம்பு இருக்கு பார்த்தீங்கன்னா.